ஞாபக சக்தி அதிகரிக்க நிறைய பேருக்கு வந்து மறதி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நிறைய குழந்தைகள் வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கான மருத்துவம் வில்வ இலை, வெத்தலை, அதிமதுரம், ஜாதிபத்திரி, நாட்டு மாட்டு பால், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். ஞாபக சக்திக்கு, ஞாபக சக்தி வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, ரொம்ப வயசானவங்க அதாவது 60 வயசு 70 வயசுக்கு மேலே ஆகுறவங்களுக்கு தான் வந்து உணவு முறைகள் குறைஞ்சிட்டு வர்றப்போ, ரத்தோட்டங்கள் குறையிறப்போ, எந்த பொருளை எங்கே வச்சோம், இப்போ என்ன சாப்பிட்டோம், பிறகு என்ன சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் எங்கே போட்டோம் எங்கே வச்சோம் என்ன சாப்பிட்டோம் அப்படின்றதே பூரா மறந்து போயிடுவாங்க. இதே தான் வந்து குழந்தைங்களும் படிக்கிற பிள்ளைங்களும் ஒரு பொருளை எடுத்தாக்க இதை படித்தோம், இந்த புக்கை இங்கே வச்சோம், இந்த நோட்டை இங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல காணோன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்குங்க. அதிக நேரம் இப்போ வந்து ஞாபக மறதிக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து கைபேசியில் வந்து அதிக நேரம் குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்குறாங்க, படிக்கிற பிள்ளைங்களும் பார்க்குறாங்க, பெரியவங்களும் பார்க்குறாங்க. ஒர்க்கு அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் அதை ஒர்க்கு முடிஞ்ச உடனே அதை தூக்கி வச்சுட்டு மைண்டு ஃப்ரீயாக விட்டுறணும். அதே நேரத்தில் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், மணிக்கணக்கில், நாள் கணக்கில், 2 நாள் 1 நாள் முழுக்க நான் தூங்காமல் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் தொடர்ந்து அவங்க மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது மூளை வந்து சோர்வு அடைஞ்சிரும், அதுவாக ரெஸ்ட்டு கேட்கும். அப்போ அதை தொடர்ந்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா குழப்பிக்கிட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அதுக்கு ஞாபகம் மறதுன்றது எது எங்கே வச்சோம் எடுத்தோன்றது அந்த எல்லாமே மறந்து போயிடும். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கும் வந்து வயசானவங்களுக்கு அவங்களுக்கும் ஞாபகம் மறதி வந்துடும். அந்த ரத்தோட்டத்தையும் மூளையை சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கிற கூடியது, மூளையை உணர்ச்சி நரம்புகளை தூண்டிவிடக்கூடியது வந்து இந்த வில்வ இலைக்கு இருக்கிற மகத்துவம் எந்த ஒரு இதுக்கும் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து வில்வ இலை, வில்வ பழம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் வந்து ஜூஸாக கிடைக்கிறதுனாலும் சாப்பிடுங்க, கிராமப்புறத்துலலாம் அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. இந்த மரத்தடியில் நின்னாலுமே அவ்வளவும் நன்மை கிடைக்கும், நற்குணங்கள்லாம் உண்டாகும். ஞாபக சக்திக்கு இந்த வில்வ இலை வந்து ஒரு 4-5 இலை எடுத்துக்கிடுவோம், ஒரு வெற்றிலை எடுத்து ரெண்டையும் அரைச்சி நல்லா சாறு எடுத்து வச்சுருக்கிறேன். நாட்டு மாட்டு பால் ஒரு 50-100 மில்லி குடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து எடுத்துக்கிறலாம். ஒரு 100 மில்லி அளவுக்கு நாட்டு மாட்டு பால் காய்ச்சி வெது வெதுண்டு ஆறின பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட இந்த வில்வ இலை சாறும் வெற்றிலை சாறும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கறலாம். நம்ம பச்சை இலை சாறாக கொடுக்கறதுனால அதிகம் கொடுக்க தேவையில்லை. கொஞ்சமாக நம்ம மருந்து அளவு முறைகளை சரியாக சேர்த்துக்கிட்டோம்னாக்கா அதுவே வந்து நல்ல மூளைக்கு புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ வில்வ இலையும் வெற்றிலையும் சாறு வந்து நல்லா அரைச்சி எடுத்த சாறு கலந்தாச்சு, கூட சாதிபத்திரி வந்து ரொம்பையும் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக இருந்தால் போதுமானது. நம்ம சூடாக பால் வெது வெதுன்னு இருக்க பாலில் வந்து நம்ம சேர்க்குறப்போ சும்மா கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதை பொடிசாக மெல்லிசாக நம்ம போட்டு விட்டோம்னாலுமே அதில் ஊறி போயிடும். சாதிபத்திரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பொடிச்சு விட்டோம்னாக்கா இது ஊறிடுச்சுனாக்கா பால் ஆட மாதிரியே தான் இருக்கும். அது நரம்பை வலுப்படுத்தக்கூடியது, நரம்பை வந்து புத்துணர்ச்சியாக தூண்டிவிடக்கூடியது, உணர்ச்சி நரம்புகளை தூண்டக்கூடியது. அதிமதுரம் வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்துச்சுனாலும் அதிகமாக திண்டு செரிப்புத்தன்மை இல்லாமல் பெருந்தீனி திங்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் அந்த இதில் சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டுச்சுனாக்கா மறதி வந்துடும், படிக்கவும் முடியாது, எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கும் சோர்ந்து போயே இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கும்
அந்த மூளையை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு, குடல் புண்ணை ஆத்துறதுக்கு அதிமதுர பொடி ஒரு சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டா போதுமானது. இது இனிப்பு சுவை உள்ளது, அதனால் இதையும் கூட சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவுக்கு சுத்தமான மலைத்தேன். இந்த கலவையை தினமும் வந்து இரவு நேரத்துலையோ அல்லது காலையில் வெறும் வயிற்றுல வந்து குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து எளிதில் செரிக்கிற உணவு கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா, குழந்தைங்களுக்குனாக்கா கொஞ்சம் 50 மில்லியாக கொடுங்க, பெரியவங்கனாக்கா 100 மில்லி குடிங்க. பாலோடு கலந்து குடிச்சிட்டு வர்றப்போ தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா இந்த ஞாபக மறதின்றதே இருக்காது, புத்துணர்ச்சியாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்களானாலும் எந்த ஒரு வேலை பார்க்குறவங்கனாலும் புத்துணர்ச்சியாக ஞாபக சக்தியாக இருப்பாங்க. ஞாபக சக்தி அதிகரிக்க, ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஜாதிபத்திரி, வெத்தலை, வில்வம், அதிமதுரம், தேன், நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிச்சிருக்காங்க. இதை குடித்தாலே அவ்வளவு சுகமாக இருக்கும், குடிக்க குடிக்க அவ்வளவு புத்துணர்ச்சியாக இருக்கும், நல்ல ஒரு குடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் வேலை செய்கிறது தெரியும். அப்போ வந்து கண்டிப்பாக ஞாபகம், அதிகமான ஞாபக சக்தி இருக்கும். நான் 1வது படிக்கும்போது என் ஸ்கூல் டீச்சர் யாருன்னு பேர் கேட்டால் இன்றைக்கி என்னால் சொல்ல முடியும், அந்த அளவுக்கு அது ஞாபகத்தை கொண்டு வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று என்ன சாப்பிட்டோன்னு இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, நேற்று யாரை சந்தித்தோன்னா அதையும் மறந்துடுறாங்க. அப்போ வந்து அந்தளவுக்கு மூளை வந்து செயல்படலை. மூளை வந்து நல்லா ஞாபக சக்தியோடு இருக்கணும்னா இந்த மருந்தை சாப்பிட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.